ஐயா நான் கதிரவன் பேசுகிறேன் உங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து விட்னஸ் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுதான் மெயின் அதில் இருந்தே நான் கொஞ்சமாக எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்னஸ் கொண்டு வரது நான் முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்கேன் ஐயா இப்போ வந்து தாட்டை வந்து விட்னஸ் பண்ணுறேன் மெயினாக எது வந்தாலும் இப்போ தாட்லாம் என்னால் விட்னஸ் பண்ண முடியிற ஸ்டேஜில் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூஸாக நீங்கள் இந்த இலவச அந்த குரூப்பில் வந்து போட்டிருந்தீங்க அதை அன்னன்னைக்கு அந்தந்த டாஸ்க்கு அன்னன்னைக்கு என்னால் செய்ய முடியலைனாலும் கொஞ்சம் லேட்டாக அந்த இடத்துக்கு அதை ஃபாலோ பண்ணி நான் ஐயா இருந்தாலும் முழுமையாக செஞ்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு பதிவு போடணுன்றதுனால நான் அதை போடல உங்களுக்கு அதுதாங்கய்யா இப்போது எந்த தாட் வந்தாலும் எது வந்தாலும் அதை வந்து அந்த தாட் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போதிக்கு அந்த ஸ்டேஜுக்கு நான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கய்யா சூப்பர் சரி அரிமா அறிமா கருவன் அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு சொல்லிக் கொடுத்தா யாரோ ஒருத்தராவது அதை பிடிச்சிக்க மாட்டாங்களா அப்படிங்குறதான் ஏக்கம் பரவாயில்ல சரியா நாங்கள் என்ன சொல்ல வரமோ அதை கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க நிறைய பேர் அப்சர்வ் பண்ணுவாங்க கோட்டை விட்ருவாங்க பிடிச்சிக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி பிடிச்சிக்குவாங்க ஆனால் பயிற்சி பண்ண மாட்டாங்க ஒரு சில பயிற்சியும் பண்ணுவாங்க பட் என்ன நடக்குதுங்களை ஃபீல் பண்ண முடியாது பரவாயில்ல இத்தனை கட்டத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க அற்புதமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உங்கள் கதையோட க்ளோஸ் முக்திதான் என்ன ஒரு சுச்சுமோ என்ன ஒரு பிரம்மசூத்திரமோ எஜி ஏதோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க இதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க பட் உங்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் துயரங்கள் மனைவியால் மக்களால் அம்மாவால் தொழிலால் வரக்கூடியது வந்துக்கிட்டு தான் இருக்கும் பழைய கருமாக்கள் அதை பற்றி கவலை பண்ண ரியாக்ட் பண்ணாமல் தொடர்ந்து அதை விட்னஸை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கருமாக்கள் பொடி பொடியாகிடும் ஸோ அடுத்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் இந்த பிறப்புலேயும் உங்களோட வாழ்நாள் கணக்கு முடிகிறதுக்குள்ளே உங்களோட ஃபிட்னஸ் அதிகப்படுத்தி பழைய கர்மாக்களை அழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற வாழ்நாட்கள் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஆனந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அதை இந்த சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம எதை அடைஞ்சமோ அதை சமுதாயத்தில் மற்றவங்களும் அடையிறதுக்காக அந்த மிச்சம் இருக்கிற நாட்கள் நம்ம உபயோகப்படுத்தலாம் ஸோ நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் படமோ பொருளோ இல்லை சொந்த பந்தங்களோ ஒரு முறை எதுவுமே உங்களோட இருக்க போறதில்ல தொடர்ந்து வரப்போகிறதும் இல்லை நிலை இல்லாதது இடையில வந்து இடையிலே போகக்கூடியது ஸோ ஒரு முக்கியமான ஒரு சாவியை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அதை திறக்க முயற்சி பண்ணுறீங்க திறந்துடுவீங்க பெரிய விஷயம் பூட்டையும் சாவியும் ஒன்றா கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை உள்ளே வேறு நுழைச்சிட்டிங்க ஸோ நிச்சயமாக போட்டு திறந்துடலாம் ஸோ எவ்வளோ வேகமாக முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்நாட்களில் எத்தனை வருடங்களை முன்னால் மிச்சம் பண்ண முடியுது அப்படிங்கிறதான் நம்ம ஸோ நம்ம இறக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து கர்மாவை தீர்த்து ஞானம் அடைஞ்சு முக்தி அடைகிறதோட கொஞ்சம் வேகமாக நம்மளை சிறத்தையாக நம்ம முயற்சி பண்ணோம்னா அதில் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் நமக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இறப்பதற்கு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம ஞானத்தை பெற்றுட்டோம்னா இருக்கிற ஆண்டுகள் இலவசமாக நமக்கு கிடைக்கிற ஆண்டுகள் தானே அது இந்த சமுதாயத்தில் மற்ற மக்களுக்காக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம அடைஞ்ச நிலையை மற்றவங்க அடையணும் அர்க்கத்த நிலைக்காக மற்றவங்களை கூட்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஸோ சம்பூர்த்தியோடு சிரத்தையாக நீங்கள் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் குரு சக்தி எப்போதும் கூடவே இருக்கும் தொடர்ந்து உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க ஓகே நன்றி என்ன கதர்வன் செய்தேனோ